ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம அமேஸ் குக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முட்டை சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுடுங்க. இது வந்து ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூட முட்டையை சேர்த்துக்க போகிறேன். முட்டையை உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு முட்டை சேர்க்குறேன் முட்டை சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னொரு முட்டையவும் நான் அதே மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்ல முட்டை பொரியல் மாதிரி வரட்டும். கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள். முட்டை வந்து கேஸ்டபிள் ப்ராப்ளம் ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தேவைக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் வடித்த சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே கூட கிளறலாம். இதை இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பேச்சுலர்ஸ்லாம் தனியாக ரூம் எடுத்து தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சமைக்கிறதுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி, குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ரெசிபீஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக ரொம்பவே ஈஸியாக அவங்களும் ரெடி பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய முட்டை ரெசிபி, முட்டை சாதம் ரெசிபி வந்து செஞ்சிட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இது குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அமேஸ் குக் சேனலில் அடுத்தடுத்து சூப்பரான ஃபாலோயிங் ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.